ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, ஃபுல்லாக படுத்துருச்சு. டேங்க் க்ளீன் பண்ணி ஒரு 2 days ஆச்சு. 2 days பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படுத்ததால ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் நான். வீட்டில் எல்லாம் எல்லாமே பசங்க ஃபீல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இங்கே ஒரு மேடம் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அப்புறம் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சார் என்ன சொன்னார்னா, அது ஒரு நான் மெடிசன்லாம் கொடுத்தாங்க, 3-4 மெடிசன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு அவரை என்னுடைய ஃப்ளோரானே உள்ளே விட்டுட்டு ஒரு 3 hours இல்லை 4 hours கழிச்சு அந்த மெடிசன் போட்டேன். போட்ட பிறகு அப்படியே படுத்துட்டு தான் இருந்துச்சு, ஃபுட்டு எடுக்க சுத்தமாக ஃபுட்டு எடுக்கலை, ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், திரும்பி ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்பி டேங்க் அன்றைக்கி எனக்கு ஒர்க் இருந்ததால் நான் டேங்க் திரும்பி க்ளீன் பண்ணி அவருக்கு ஓரளவு காப்பாற்றினேன். காப்பாற்றினதால நெக்ஸ்ட்டு ஒரு 2 days இல்லை 3 days கழிச்சு திரும்பி அந்த மெடிசன் போட்டேன் நான், ஒரு 4 days போட்டிருந்தேன். போட்டு ஓரளவுக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுமி டேப்லெட்டை வந்து போது அவர் சேர் இருந்தார், எனர்ஜி பூஸ்டரும் ஒரு டேப்லெட்டும் கொடுத்தாரு. அந்த டேப்லெட்டை ஃபுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே இப்போ ஒரு ஓரளவுக்கு ஃப்ளோரன் நான் நல்லா கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்குது. நான் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பாருங்கள். ஏன்னா நான் அந்த ஃப்ளோரன் வாங்கினதால தான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டல்லாக இருந்துச்சு. அது டல்லாக இருந்தாலும் இந்த ஃப்ளோரன் வந்ததால் நான் சின்னதுலேருந்து வாங்கி வளர்த்தேன். இப்போ அது நல்லா கொஞ்சம் வளர வளர நானும் கொஞ்சம் நான் வளர்ந்துட்டுருக்கேன். என்னோடய மீன் பார்த்தீங்கன்னா படுத்துருந்துச்சு. படுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன், வீட்டில் எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணி இதுமாதிரி என்ன வீட்டில் ஒரு குழந்தை போல வளர்த்தோம் அது என்ன இது மாதிரி ஆயிடுச்சு சொல்ல, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ண டப்புன்னு எனக்கு யோசனை வந்துச்சு. சரி அந்த நம்ம குளத்தூரில் போகலாம், அது அவங்க அவர் போய் பார்க்கலாம் சொல்லி டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்தா என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த மேடம் மெடிசன் கொடுத்தாங்க, அதை வாங்கி நான் ஃபுட்டுக்கு போட்டேன், மீனுக்கு போட்டேன், போட்டதால ஒரு உறவுக்கு ஆச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம எவ்வளோ மனசு கஷ்டப்படுவோம். அது போல் நம்மளும் அந்த மீன் வந்து தூக்கி போடக்கூடாது, எது ஒன்றுத்தையும் தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியான உடனே காப்பாற்றணும்ல, அந்த ஃபஸ்ட்டு மீன் அதை வந்து காப்பாற்றணும். மிக்க நன்றி டாக்டருக்கு, நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் கொடுத்த மெடிசனுக்கு மெயின் நன்றி சொல்கிறேன், மேடம் நன்றி சொல்கிறேன். வணக்கம், ரொம்ப நன்றி.